சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்கு வெப்சைட்ல என்கொயரி செய்யவும். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட், உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போ குழந்தைகளுக்கும். இந்த ராசியான கூட்டணி மறுபடியும் ஜாயின் பண்ண போறாங்க. தளபதி 65 படத்தை இயக்க போறது யார் தெரியுமா? நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே மாஸ்டர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர் படம் முடிஞ்சாச்சு, அப்போ தளபதி 65 உடனடியே ஆரம்பிக்கணும்ல. யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருந்துச்சு. தளபதி விஜயோட அடுத்த படத்தை நம்ம ஏஆர் முருகதாஸ் தான் இயக்க போறதா சொல்றாங்க. நேத்து டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் தளபதி விஜய போயிட்டு மீட் பண்ணிருக்காரு. ஆபீஸ்ல மீட் பண்ணி ஃபுல் ஸ்கிரிப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸ்கிரிப்ட கேட்டுட்டு நம்ம தளபதி செம்ம ஹாப்பி போல. அவருக்கு கதை ரொம்பவே பிடிச்சிருக்கான். அட சூப்பர், கதைலாம் பிடிச்சு போச்சு, அப்ப ஷூட்டிங் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஜான்வரியில, அப்படி இல்லைன்னா ஃபெப்க்கு மேலதான் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியால இருக்காங்க. இப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால லாக்டவுன் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷனும் இன்னும் ப்ராப்பராக வரலல்ல. ஸோ வேக்சினேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த வருஷம் ஜான் இல்லைனா ஃபெப்க்கு மேலே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க. அண்ட் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வருஷம் சூப்பராக ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி வழக்கம் போல 2021 நம்ம தளபதி தீபாவளியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தளபதி ஃபேன்ஸ்க்காகவே ஸ்பெஷலி அடுத்த வருஷம் நவம்பர் 4 தீபாவளி அன்னைக்கு தளபதி 65 படத்தை பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. மாஸ்டர் படத்துக்கு அப்புறமாவே முருகதாஸ் சாரோடு தான் அவர் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம கேள்விப்பட்டோம்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ப்ரொசீட் ஆயிருக்கணும், பட் அந்த கோவிட் சுச்சுவேஷன்னால தான் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. பட் பரவாயில்லைங்க, தளபதியோட ஃபேன்ஸ்லாம் மாஸ்டர் படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த படத்தை பத்தின அப்டேட்டே வந்துருச்சு, அப்ப கொண்டாட மாட்டாங்களா? தளபதியோட ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பி ஆயிருப்பீங்கள. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த படத்துக்கு எஸ் தமன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு அப்படின்னு கூட சொன்னாங்க. துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் இந்த படங்களுக்கு அப்புறமா மறுபடியும் 4வது தடவையா தளபதி விஜயும் ஏஆர் முருகதாஸ் சாரும் ஜாயின் பண்ண போறாங்க. முருகதாஸ் அண்ட் விஜய் சாரோட காம்பினேஷன் அப்படின்னாலே பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவினா அது துப்பாக்கி. நீங்க சொல்லுங்க, இந்த படம் துப்பாக்கியோட சீக்வலா, துப்பாக்கி 2 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படி இல்லனா புதுசா ஃப்ரெஷ்ஷா மாசா ஒரு ஸ்கிரிப்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதி விஜய்க்கு ஜோடியா இந்த படத்துல யார் நடிச்சா சூப்பரா இருக்கும்? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோலிவுட்ல நடக்கிற அத்தனை சினிமா செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பிஹைண்ட்வுட்ஸுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கொரோனா வைரஸ் நம்ம நினைச்சதோட ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இருக்கு. நம்ம பரப்ப வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வு தாங்க. வெள்ளம், புயல், ஜல்லிக்கட்டுன்னு ரோட்ல இறங்கி போராடின நாம இப்ப வீட்டுக்குள்ள இருந்தே போராடணும். சைனாவை விட இட்டாலியில கொரோனானால அதிகமான உயிரிழப்பு நடந்திருக்கு. காரணம் அறியாமையில வெளியில சுத்தின அப்பாவி மக்கள் தான். இந்தியா இன்னொரு இட்டாலி ஆயிரக்கூடாது. சோசியல் டிஸ்டன்சிங், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்றாங்க. 1 மீட்டர் ஆகுது. வெளியில போயிட்டு வந்தா கைகால்கள் கழுவ சொல்றாங்க. கழுவாத கையால் தெரியாம கூட முகத்தை தொட்ட வேணாம்னு சொல்றாங்க. எல்லா இருமலும் எல்லா காய்ச்சலும் கொரோனா கிடையாது. இருந்தாலும் உங்களை 5-6 நாளுக்கு மேலே பார்த்துட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு 5-6 நாளுக்கு மேலே இருந்துச்சுன்னா டாக்டர் அணுக சொல்றாங்க. பஸ்ல, ட்ரெயின்ல, ரோட்ல, ஆஃபீஸ்க்கு போறவங்க, இறை வழிபாடு ஸ்தலங்களுக்கு போறவங்க, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க கூட ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்னா மட்டுமே போங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு வெளியில போக வேண்டாம். கூட்டம் கூட்டமா போறதுக்கு இது வந்து வெக்கேஷன் டைம் கிடையாதுங்க. பாதுகாப்பா குடும்பத்தோட இருக்க வேண்டிய நேரம். 10 நாள்ல 150 இருந்து பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் 250 ஏறி இருக்கு. பாதிக்கப்பட்டவரோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கிறதா அரசு அதிகாரிகளும் மருத்துவர்களும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னை தனிமைப்படுத்திக்காம ஒரு ட்ரெயின்லயோ இல்லாட்டி கல்யாணத்துக்கோ இல்லாட்டி பொது நிகழ்ச்சிக்கோ போனா அவரை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு மன்னிக்க முடியாத தவறை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில இருக்காங்க. அவங்களுக்காக நாம வீட்டுல சுகாதாரமா இருக்கலாமே. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் பரப்புவோம். குறிப்பாக குழந்தைகளையும் பெரியவங்களையும் பாதுகாப்பாக வச்சுப்போம். கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு அடுத்த 2 வாரம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க. எச்சரிக்கையோடு இருப்போம், வருமுன் காப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்கு வெப்சைட்ல என்கொயரி செய்யவும். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட், உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போ குழந்தைகளுக்கும்.